அன்பின் பரலோக பிதாவே, அருமையான தகப்பனே, இனிமையான அந்த காலை நேரத்திலே உன் பாதத்தை சூழ்ந்து வந்திருக்கிற இந்த சிறுமந்தையை ஆசீர்வதியும் அப்பா, தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பலவீனத்திலே பலம் தந்து தாங்குவேன் என்று சொன்னீலே, உன் பலவீனத்தில் என் வல்லமை பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தாவே, இது எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் அது பாதத்திலே வைத்து அவை எல்லாவற்றின் நீர் எங்களுக்கு பலமாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு சுவாமி, இறை வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கூடியிருக்கிற இந்த பிள்ளைகளை நீ நிறைவாய் ஆசீர்வதியும், கேட்கிற இந்த ஒவ்வொரு வசனமும் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். அவருடைய துக்க துயரங்கள், அவருடைய கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் துடைத்து நித்திய நித்திய நிறைவான மகிழ்ச்சியினால் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை ஜெயித்து விட்டேன் என்று சொன்ன என் தேவனே, உடைய உத்தரவுகள் துன்பத் துயரங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் இந்த பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வார்த்தை வழங்க நிற்கிற அந்த அடிமையை தகுதி பாராமல் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், அடிமையை மறைத்து உண்மை வெளிப்படுத்த வேண்டுமாய், உத்திருக்கரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழி நடத்தும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்ற தலைப்பிலே உங்களுக்கு இறை வார்த்தையை கொண்டு வருகிறேன். எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு நபர் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் திளைத்திருப்பார். அவர் ஆண்டவரை பூரணமாக பற்றி கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வார். அப்படி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற அவர் ஜபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் நிலைத்திருந்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பார். அப்படி அவர் ஆண்டவரை துதித்து கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ்கிறதுனாலே அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்கி பொங்கி வந்து கொண்டே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை துதித்து புகழ்ந்து அவருடைய சமூகத்திலே வாழ்ந்த நபர்களுள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறவர் தாவீது ராஜா. அவர் ஆண்டவரோடு இருந்த ஐக்கியத்தினாலே எப்படி அந்த ஐக்கியத்தை மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இப்பொழுது நாம் பார்ப்போம். திருப்பாடல்கள் 16:11 வசனத்தை வாசிக்க கேட்போம். திருப்பாடல் 16:11. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பார்த்தீர்களா, எப்படி தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்கின்றார், உம் முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, நீரே என் தலைவர், உம்மை என்று எனக்கு வேறு செல்வம் இல்லை, நீரே என் உரிமை சொத்து, நீரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை எனக்கென வைத்திருப்பவரும் நீரே என்று பாடுகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தாவீது ஒரு ராஜாவாக இருந்தார், ஒரு பரந்த சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக இருந்தார். அநேக சொத்து சுகங்கள் அவருக்கு இருந்தது, பெரிய குடும்பம் இருந்தது, நல்ல உடல் சுகம் இருந்தது. அவர் போர் வீரனாக இருந்தார். அவருக்கு நிகரான போர் வீரனே இல்லை என்று சொல்ல முடியும். இப்படிப்பட்ட எல்லா நன்மைகளையும் கொடைகளையும் தனதை வைத்து கொண்டிருந்த இந்த தாவீது ராஜா என்ன சொல்கிறார், ஆண்டவர் எனக்கு போதும், நீரே என் பங்கு, நீரே என் உரிமை சொத்து, நீரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை வைத்திருப்பவரும் நீரே என்று சொல்கின்றார். எப்படி தாவீதுக்கு இப்படி சொல்ல முடிந்தது? இந்த உலகத்தில் இருக்கிற எதையுமே அவர் பற்றி பிடித்து கொள்ளவில்லை, மனைவிகள் பற்றி பிடித்திருக்கவில்லை, பிள்ளைகளை பற்றி பிடித்து கொண்டிருக்கவில்லை, தன்னுடைய பெரிய நல்ல வல்லமையுள்ள படை அமைப்பை, தன்னுடைய இராணுவத்தை அவர் பற்றி பிடித்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவர் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டிருந்தார். அதே திருப்பாடல் 16:8-9 வசனங்களிலே இவ்வாறாக அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் இருப்பதால் நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க சீக்ரெட். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் தாவீதை போலன்ட்டு நினைச்சிங்கன்னாக்க என்ன செய்யணும், ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன்னே வைத்துள்ளேன் என்று தாவீது சொன்னது போல நீங்கள் சொல்லணும். அந்த தாவீது ஆண்டவரையே கண்முன்னால் வைத்துக்கிட்டு இருந்தார். அதோடு கூட அவருடைய பிரசன்னத்தை எப்படி அவர் உணர்ந்தார் என்றால், வலப்பக்கம் ஆண்டவரை வச்சிருக்கிறேன்னு சொன்னார். நமக்கு வலக்கரம் இடக்கரத்தை விட வல்லமை உள்ளது. வலக்கரத்தினால நம்ம பெரிய காரியங்களை நம்ம செய்வோம், முக்கியமானவங்களை நம்ம வலதுகரத்தில் நிற்க வைப்போம். அது மாதிரி இந்த தாவீது என்ன செய்தார், ஆண்டவரை என் வலப்புறத்தில் வைத்துள்ளேன், ஆகவே நான் அசைக்கப்பட மாட்டேன். அப்படி ஆண்டவரை என்னுடைய வலது பக்கத்தில் வைத்திருக்கிறதாலையும் என் கண்முன்ன அவரை நிறுத்தியிருக்கிறதாலையும் என்ன நடக்குது, என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளமும் மகிழ்ந்து துள்ளுகிறது என்று சொல்கின்றார். இதனுடைய விளைவா, என் உடலும் பாதுகாப்பில் இளைப்பாரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்கு ராத்திரியில் நல்ல தூக்கம் இல்லையா? புரண்டு 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 படுத்துக்கிட்டு கிடக்குறீங்களா? மனசில் நிம்மதி இல்லையா? தாவீது செய்து போல் நீங்கள் செய்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். என் உடலும் அமைதியில் இளைப்பாரும், என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார்.
உள்ளத்தில் உண்மையான மகிழ்ச்சி பொங்கி எழும்பொழுது, தெய்வ பிரசன்னம் நம்மள குடிகொண்டு இருக்கும்பொழுது, ஆண்டவரை துதித்து துதித்து நம்ம போற்றி கொண்டே இருக்கும்பொழுது, இதய மக்களிக்கும் உள்ளம் மகிழ்ந்து துள்ளும் உடலும் அமைதியில் தூங்கி இழைப்பாரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் தான் தூக்க மருந்து. என்ன தூக்க மருந்து? ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வதும் அவரை துதித்து ஆராதிப்பதும். சொல்லுங்க பார்க்கும். ஆண்டவரை அவரை துதித்து ஆராதிப்பதிலும் தான் உங்களுக்கு தூக்க மருந்து. அதை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. இந்த தாவீது ராஜாவை போல ஆண்டவரை எப்பொழுதும் உங்க கண்முன்பாக வைத்திருங்க. உங்க மனைவியை கண்முன்பாக வைத்திருந்தா ஒரு நாள் ஏமாந்துருவீங்க. பிள்ளைகளை கண்முன்னால வைத்திருந்தீங்கன்னா ஒரு நாள் ஏமாந்துருவீங்க. நீங்கள் செய்கிற தொழிலை கண்முன்னால் வச்சுருந்தீங்கன்னா ஏமாந்துடுவீங்க. உங்களுக்கு இருக்கிற சொத்து சுகங்கள், உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை கண்முன்னால் வைத்திருந்தீங்கன்னா ஒரு நாள் இது எல்லாமே எடுபட்டு போகும். ஆனால் நீங்கள் ஆண்டவரை உங்கள் கண்முன்பாக வைத்திருந்தீர்கள் என்றால் அது ஒருபொழுதும் எடுபட்டு போகவே போகாது. நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளாக நீங்கள் மாறுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுதும் உங்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் நிறைவான மகிழ்ச்சி பொங்கி வழியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, இந்த தாவீது ஒரு சிறுவனாக இருக்கும் பொழுது அவருடைய தந்தையினுடைய மந்தையை மேய்த்து கொண்டிருந்தார். அப்படி மந்தையை மேய்க்க சென்ற அந்த தாவீது எப்பொழுதும் மந்தையை மேய்த்து கொண்டே யாழ் இசைத்து ஆண்டவருக்கு துதிபாடல் பாடிக்கொண்டே இருந்தார். சிறுவனாக இருக்கும்போது துதிபாடல் பாடினார், இளைஞனாக இருக்கும்போது துதிபாடல் பாடினார், பிறகு அவர் அரசராக மாறுகிறார், அரியணையில் இருந்து கொண்டும் துதிபாடுகின்றார், போர்க்களத்திலே இருந்து கொண்டு ஆண்டவரே என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குகிறவர் நீர் என்று சொல்கின்றார். எப்பொழுதெல்லாம் அவருக்கு வாழ்க்கையில் நெருக்கடி வருகிறதோ ஆண்டவரை பார்த்து நீரே என் பாறை, நான் அசைக்கப்பட மாட்டேன், நீரே என் கோட்டை, என் அரண் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றார். சவுல் அரசர் இவர் மீது பொறாமை கொண்டு இவர் உயிரை வாங்க இவரை துரத்தி கொண்டிருக்கும் பொழுது எனக்கும் மரணத்துக்கும் ஒரடி தூரம்தான் என்று சொல்கிற அந்த நிலைமையில கூட ஆண்டவரை அவர் துதித்து கொண்டிருக்கிறார். எவ்வேளையிலும் எந்நேரமும் எல்லா சூழ்நிலையிலும் தாவீது ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்ததால், ஆண்டவரை எப்பொழுதும் அவர் கண்முன்பாக வைத்திருந்ததால், அவர் என் வலப்பக்கம் இருக்கிறார் என்ற அந்த அனுபவமானது தாவீதை நிறைவான மகிழ்ச்சியினால் நிரப்பியது. அவர் ஆண்டவரை பார்த்து நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்கின்றார். அல்லேலூயா. 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 2 சாமுவேல் 6 அதிகாரம் 14-15 வசனங்களையும் 20-22 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏப்போத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடி கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ராயல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். தாவீது தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வந்தார். அப்போது சவுலின் மகள் மீக்கால் தாவீதை எதிர்கொண்டு, இழிந்தவன் ஒருவன் வெக்கமின்றி தன் ஆடைகளை கலற்றுவது போல இஸ்ரேலின் அரசர் தன் பணியாளரின் பணிப்பெண்களுக்கு முன்பாக தம் ஆடைகளை கழற்றி இன்று பெருமை கொண்டாரே என்று ஏளனம் செய்தாள். ஆண்டவரின் மக்கள் மீதும் இஸ்ரேலின் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையையும் அவர் தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன், இன்னும் ஆடுவேன். நான் என்னை இன்னும் கடையவனாக்கி கொள்வேன், என் கண் முன் என்னை தாழ்த்தி கொள்வேன், நீ குறிப்பிட்ட பணிப்பெண்களுக்கு முன்பாக நான் பெருமை அடைவேன் என்று தாவீது மீக்காலிடம் கூறினார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த பகுதி ஆண்டவருடைய பேழை பிலிஸ்தியரால் பிடிபட்டு அவர்கள் வசம் இருந்தது. அதை எப்படியாவது மீட்டு எடுத்து கொண்டு வந்து தாவீதின் நகரிலே வைக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது அரசரான உடனே அவர் முயற்சி செய்கின்றார். அப்படியே ஆண்டருடைய பேழை தாவீதின் நகருக்கு கொண்டு வரப்படுகின்றது. அப்படி கொண்டு வரப்படுகின்ற அந்த பேழைக்கு முன்பாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரம்பின தாவீது தன்னுடைய முழு வலிமையோடு நடனமாடி ஆண்டவரை போற்றி புகழ்கின்றார். இந்த காட்சியை பார்க்கின்ற அவருடைய மனைவி மிக்கால், அவள் சவுல் ராஜாவினுடைய மகள். தாவீதை தன் உள்ளத்திலே அவள் வெறுக்கிறாள், ஏளனம் செய்கிறாள். தாவீது மக்களை ஆசிர்வதித்து வழி அனுப்பும் பொழுது தாவீதை மக்கள் முன்பாகவே அவள் சுட்டி காட்டுகின்றாள். இஸ்ரேலின் அரசர் ஒரு சாதாரண கூத்தாடியைப் போல பணிப்பெண்களுக்கு முன்பாக, பணியாளர்களுக்கு முன்பாக தன்னுடைய அரச ஆடையை களைந்துவிட்டு ஆடினரே, இது சரியா என்று சொல்லி கேட்கின்றாள். ஆனால் தாவீதோ ஆண்டவர் திரு முன் தன்னை தாழ்த்தி இஸ்ரேலின் மக்களை ஆள்வதற்கும் கடவுள் தன்னுடைய மந்தையை மேய்ப்பதற்கும் உன் தந்தையும் தந்தை வீட்டையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த இடத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், உன் தந்தை சவுலினுடைய அரியணை எடுத்து எனக்கு கொடுத்திருக்கிறார், அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு முன்பாக நான் நடனமாடி அவரை போற்றி புகழ்வது எவ்வளவோ தகும்,
நான் இதை செய்ததை விட இன்னும் என்னை தாழ்த்துவேன், இன்னும் என்னை கடையவனாக்குவேன் என்று சொல்லி தாவீது அவளுக்கு சொல்கின்றாள். பிரியமானவர்களே, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒருவர் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் அடையாளம். எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள், எப்பொழுதும் அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி இருக்கும். இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளத்தில் மெய்யாகவே மகிழ்ச்சி இருக்கிறதா என்று சொல்லி சோதித்து பாருங்கள். மகிழ்ச்சி இருக்கிறதா உண்மையாகவே? எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு? ஒரு கை கூட எழும்புறத காணும். மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறதாக்கா ஆண்டவருக்கு நன்றி. மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதோடு கூட பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பாவிகளுக்கு உள்ளத்திலே உண்மையான மகிழ்ச்சி இருக்காது. ஏனென்றால் எப்பொழுதும் எப்படி பாவம் செய்யலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி பிறரை வஞ்சிக்கலாம், எப்படி பிறரை மோசடி செய்யலாம், எப்படி ஏமாற்றலாம், எப்படி தில்லுமுல்லு செய்யலாம், இதிலேயே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பார்களே தவிர அவர்களுக்கு வேறு எதிலும் நாட்டம் போகாது. இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை துதிக்கவும் முடியாது, பரிசுத்தாவினால் நிரப்பப்படவும் முடியாது, அவர் கொடுக்கின்ற அபிஷேகத்தினால் நிரம்பவும் முடியாது. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இல்லாமல் ஒருவருமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். ஆவியானவர்கள் நிரப்பப்படுவதற்கு முன்பாக பாவ அறிக்கை செய்து பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தமான பிறகு ஆவியானவரை என்னை நிரப்பும், நிரப்பும் என்று வாஞ்சியோடு கேளுங்கள். ஆவியானவர்களால் நிரம்பப்பட்ட பிறகு நீங்கள் ஆண்டவரை எந்நேரமும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதே தாவீது 34 திருப்பாடலிலே ஆண்டவரை நான் எக்காலமும் வாழ்த்துவேன், அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என்று சொல்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருங்க. எப்பொழுதும் ஒரு துதி வரட்டும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லிக்கொண்டே இருங்க. நிறைய உங்களுக்கு மகிழ்ச்சி உங்க உள்ளத்தை நிறைக்கிறத நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்தவர்களே, நான் சொல்கிற இந்த தாவீது ஒரு துதியின் மன்னன், ஒரு ஜப வீரர். இவர் ஒரு பெரிய ஊழியக்காரனோ, பெரிய படிப்பாளியோ, அல்லது அரும்பெரும் காரியங்கள் செய்த ஒரு அற்புதமானோ கிடையாது. அவர் செய்தது எல்லாம் ஆண்டவரை இடவிடாது துதித்து கொண்டே இருந்தார். அப்படி துதிக்க 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 அவர் ஆண்டவருடைய நெஞ்சுக்கு நெருக்கமாக மாறினார். என் இதயத்துக்கு ஏற்ற மகன், என் நெஞ்சுக்கு நெருக்கமானவன் என்று சொல்லி ஆண்டவரே தாவீதை பற்றி சான்று பகர்கிற அளவுக்கு அவரை பரிசுத்தவானாக உயர்த்தியதும் ஆண்டவருக்கு நெருக்கமாக கொண்டுவதும் அவர் துதித்து துதி. அன்பாந்தவர்களே, நாம் இயேசுவை பற்றி கொண்டோம் என்றால் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தாவீது ஆண்டவரை ஏன் இப்படி நெருக்கமாக போனார்? ஆண்டவரிடத்திலே அவர் எல்லாவற்றையும் கண்டார், பாதுகாப்பு கண்டார். நீரே என் ஆண்டவர், திருப்பாடல் 16 இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்டோம். நீரே என் செல்வம், எனக்குரிய பங்கை தருபவரும் நீரே என்று சொல்கின்றார். ஆண்டவரை ஒப்பற்ற செல்வமாக கருதுகிறார், ஆண்டவரை தனக்கு பாதுகாப்பாக கருதுகிறார், ஆண்டவரை தனக்கு அரணும் கோட்டையுமாக கருதுகிறார். நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்கின்றார். அன்பாந்தவர்களே, இந்த மனநிலை தான் ஆண்டவரோடு நம்ம ஐக்கியப்படுத்துவது. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தமான் பவுல் எடுத்துக்கொண்டோம் என்றால், பவுலும் பெரிய படிப்பாளி, ஞானி, கமாலியல் பாதத்தில் அமர்ந்து திருச்சட்டங்களை கற்றறிந்தவர். அவரும் நல்ல செல்வாக்குள்ள குடும்பத்திலே பிறந்தவர். அவர் என்ன சொல்கிறார் பிலிப்பியர் 3:8, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிதலாகிய ஒப்பற்ற செல்வமே நான் பெறும் இந்த உலகத்திலே பெறுகின்ற செல்வத்தில் எல்லாம் மேலான செல்வம். இந்த செல்வத்தை பெரும் பொருட்டு மீதி எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பேதுரு ஆண்டவரோடு கூட நெருங்கி ஆண்டவரோடு வாழ்ந்த பிறகு, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம், வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே உள்ளது என்று சொல்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தாவீதுக்கு செல்வமாகவும் புகலிடமாகவும் இருக்கிற ஆண்டவர், ஒரு பவுலுக்கு ஒப்பற்ற செல்வமாக இருக்கிற ஆண்டவர், ஒரு பேதுருவுக்கு நீர்தான் எல்லாம், உமது வசனம்தான் எனக்கு எல்லாமே, உயிரும் ஆவியும் இருக்கிறது என்று சொல்கிற ஒரு பேதுரு, இவர்கள் எல்லாம் ஆண்டவரை இப்படி அனுபவித்தார்கள் என்றால், நீங்கள் ஆண்டவரை எப்படி அனுபவித்திருக்கிறீர்கள்? இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் நெஞ்சில் கை வச்சு, ஆண்டவர் எனக்கு என்னவாக இருக்கின்றார், நான் எப்படி ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், நான் எப்படி அவரை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி உங்களையே கேளுங்க. உங்களே ஒரு சிலர் என்ன நினைக்கலாம், சிக்காயிட்டாக்க மடமடன்னு மருத்துவர்கிட்ட ஓடுறீங்க. அதே மாதிரி சுகம் இல்லாதவங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு சுகம் கொடு, சுகம் கொடுன்னு சொல்லிட்டு அவரை ஒரு மருத்துவராக நீங்கள் பார்க்கலாம். இல்லை, ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு நீதிபதிக்கிட்ட ஓடுவாங்க. அதுபோல் பிரச்சனையிலேருந்து என்னை விடுவீங்க, ஆண்டவரே விடுவீங்கன்னு சொல்லிட்டு வேண்டிக்கொள்கிற நீதிபதியாக அவரை நீங்கள் பார்க்கலாம். இல்லை, ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுலேருந்து நம்ம யாராவது விடுவிக்க மாட்டாங்களா, போலீஸ் வராதா? ஒரு இளம்பன் ஃபார் எக்ஸாம்பிள், யாராலே பிடிபட்டுட்டாக்க அங்கே போலீஸ் போலீஸ்ன்னு கத்துவாங்க. அப்போ ஆண்டவரை பார்த்து போலீஸாக நீங்கள்
பாவிக்கிறீங்களா? அவர் ஒரு நீதிபதியா, ஒரு மருத்துவரா, ஒரு போலீஸா, நீங்கள் என்னவா அவரை பாவிக்கிறீர்கள் என்று சொல்லி இன்று நீங்கள் உங்களையே கேள்வி கேளுங்கள். எனக்கு அன்பாந்தவர்களே, இவர்கள் எல்லாரையும் விட, ஒரு நீதிபதியை விட, ஒரு போலீஸ்காரனை விட, ஒரு மருத்துவரை விட, பணத்தேவையில் உதவுகிற பெரிய செல்வந்தனை விட ஆண்டவர் உங்களுக்கு எல்லாமாக இருக்கிறார். இவை அனைத்துக்கும் மேலாக உங்களுக்காக மனிதனாக பிறந்து தன் இரத்தத்தை சிந்தி உயிரையே கொடுத்து உங்களை மீட்பராக இருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த கடவுள், சொந்த இரட்சகர். ஹீ இஸ் மை பர்சனல் லார்ட் அண்ட் சேவியர். இதுதான் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அனுபவத்தில் எல்லாத்துலேயுமே பெரிய அனுபவம். நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் இயேசு எனது சொந்த இரட்சகர், எனது சொந்த இரட்சகர், எனது சொந்த மீட்பர், சொந்த மீட்பர். ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் இயேசு எனக்கு எல்லாமுமாய் இருக்கின்றார், எனக்கு எல்லாமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாந்தவர்களே, இந்த உலகத்துல நீங்க பல காரியங்களை குறித்து பரபரப்பா இருப்பீங்க. உங்களுடைய நோக்கம் சிந்தனை எல்லாம் எதை குறிச்சாவது இருக்கும். செல்வம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நாடு கடந்து கடல் கடந்து போய் வெளிநாட்டில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், நிறைய பவுன் பவுனாக நகை அல்லது மணிக்கக்கல்கள், மரகதங்கள், இந்த மாதிரி நிறைய செல்வத்தை நீங்கள் குவிச்சு கொண்டு வரலாம். அல்லது படிப்பு மேலே ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாத்தையும், தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் செலவு பண்ணி படிப்புக்கு மேலே படிப்பு, வெளிநாடு போய் இந்த யூனிவர்சிட்டியில் படிப்பு, அந்த யூனிவர்சிட்டியில் படிப்பு, இங்கே சயின்டிஸ்ட் ஆகுது, அங்கே சயின்டிஸ்ட் ஆகுது, இப்படி பல படிப்புகளையும் பட்டங்களையும் குவித்து நீங்கள் கின்னஸ் புத்தகத்தில் கூட நீங்கள் உங்கள் பேர் வர்ற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கலாம். அதோடு கூட நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து பிள்ளைகளுடைய பிள்ளை, பேரப்பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் பார்க்குற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு அன்பாந்தவர்களே, இது எதுவுமே உங்களுக்கு நிறை மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கோடி கோடியாக பணம் சேர்த்து வச்சிருக்க கோடீஸ்வரனுடைய உள்ளத்தில் நிறை மகிழ்ச்சி இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? இருக்கவே இருக்காது. அவங்களால தூங்கவே முடியாது. ஏன், யாராவது திருடிக்குவானா, இல்லை இன்னும் கொஞ்சம் பணத்தை உண்டாக்குமா, அப்படி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா படித்து படித்து பட்டதாரி ஆகிட்டீங்க, நிறைய சாதனைகளை படிச்சிட்டிங்க, அவங்க மனசில் நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அவங்களால தூங்கவே முடியாது. இன்னும் அதிகம் படிக்கலாமா, இன்னும் அதிகம் படிக்கலாமா, படிக்கிற அந்த டென்ஷனே அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். இன்னும் பிள்ளைகள், குடும்பத்தில் பெருமை எடுக்கிறவங்க நிறைய பிள்ளைங்க, பேரப்பிள்ளைங்க, அது இவங்களால் சூழப்பட்டுருக்குறீங்க, நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா? அதுவும் சொல்ல முடியாது. ஏன், எங்கேயாவது ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஏங்குவீங்க. இது எதுவுமே உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி என்றால், இவை எல்லாமே வீணிலும் வீண். ஒரு சாலமோன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவித்து அந்த ஞானி இறுதியாக சொல்கின்றார், அனைத்தும் வீணிலும் வீண் என்று சொல்கின்றார். அன்பாந்தவர்களே, இந்த வீணிலும் வீணானதுக்கு, இந்த உலகத்தோடு அழியக்கூடியதற்கு, நித்தியம் இல்லாததற்கு நீங்கள் ஓடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விபரீதமாக்க வேண்டாம். மாறாக ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். இடைவிடாமல் துதியுங்க. ஆண்டவரை உங்களுக்கு எல்லாமுமா இருக்கும்படியாக பற்றி பிடித்து கொள்ளுங்க. அப்பொழுது உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கிற ஆண்டவரை போற்றி இந்த பாடலை நாம் பாடுவோம். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 30 ஆண்டுகள் மறைந்து வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் அவர் எங்கும் சுற்றித் திரிந்து நற்செய்தியை அறிவித்தார், பல புதுமைகளை செய்தார். இறுதியிலே அவர் பாடுகளை அனுபவித்து ரத்தம் சிந்தி மறித்து விண்ணேற்பு அடைந்தார். இவர் விண்ணேற்பு அடையும் முன்பாக ஆண்டவர் இயேசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இவரை பின்பற்றிய சீடர்களுக்கு பயம். நாம் நம்பியிருந்த ஆண்டவரை இவர்கள் கொலை செய்து விட்டார்கள், அடக்கம் பண்ணி விட்டார்கள். நமக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லிய பயம் அவர்களை வாட்டி வதைத்தது. எதிர்காலம் என்ன ஆகுமோ, நம்முடைய எதிர்காலமே சூன்யமாயிடுச்சே, இவரை நம்பிக்கிட்டு இருந்தோம், இவர் ஒரு நாளைக்கு இஸ்ராயல் ஆள்கின்ற ராஜாவாக வருவார், நம்ம எல்லாம் மந்திரிகளாக இருப்போம் அப்படின்னு நினச்சோம். நம்முடைய கனவு எல்லாமே
நிராசையாக மாறிப்போச்சு என்று சொல்லி அவர்கள் கலங்கினார்கள். பயம் அவர்களை ஆட்கொண்டது. அதோடு கூட யூதர்கள் தங்களையும் பிடித்து அடித்து கொண்டு போடுவார்கள் என்ற பயத்திலே ஒரு அறைக்குள்ளாக எல்லோரும் சேர்ந்து பயந்து அறை கதவை மூடிவிட்டு அங்கே ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். யோவான் அச்செய்தி 20:19-20 வாசிக்க கேட்போம். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எப்படி இவங்க பயந்து நடுங்கி கொண்டு உட்கார்ந்துருக்கிறாங்களோ அந்த இடத்துல திடீர்னு ஆண்டவர் வந்து நிற்கிறார். அரைக்கதவு ஜன்னல் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது. நடுவில் வந்து நின்று உங்களுக்கு அமைதி உறுத்தாகுக என்று சொல்கின்றார். ஆண்டவரை பார்த்த உடனே இவங்களுக்கு பெருமகிழ்ச்சி உண்டாகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்க்கையில் இதை போல சூழ்நிலைகள் ஏற்படலாம். எதை குறிச்சாவது ஒரு பயம், எதில் இருந்தாவது நீங்கள் ஓடி ஒளிஞ்சு கொண்டு உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளை என்றால் அவர் உங்களுக்கு பிரசன்னமாவார். அவர் உயிரோடு இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. இந்த சீடர்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களை ஆட்டி தேற்றி முதல்ல எண்பிக்கிறார். என் காயங்களை பாருங்கள், நான் தான். ஒரு பூதத்தை பார்க்குறோன்னு நினைக்கிறாங்க, கிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஆண்டவர் ஒரு மீன் துண்டத்தை வாங்கி சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறது எண்பிக்கிறார். இப்படியெல்லாம் செய்த பிறகு ஆண்டவர் அவர்களோடு கூட 40 நாட்கள் அவர்களோடு உறவாடுகின்றார். அவர்களுக்கு பல காரியங்களை சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த 40 நாட்கள் கழித்த பிறகு ஆண்டவர் விண்ணேற்பு அடைகின்றார். விண்ணேற்பு அடையும் முன்பாக நீங்கள் கூடி ஜெபியுங்கள், நான் உங்களுக்கு விண்ணகத்திலிருந்து ஒரு வல்லமையை அனுப்புவேன். தந்தை வாக்களித்த வல்லமையாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அந்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தனித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் விண்ணேற்படுகின்றார். அவருடைய கட்டளைப்படியே 120 நபர்கள் மேல்மாடி அறையிலே தங்கியிருந்து ஏக மனதோடு அவர்கள் ஜெபித்தார்கள். பெந்தகோசி என்ற நாள் வந்தபொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது அக்கினி நாக்கு ரூபமாக பொழியப்படுகின்றார். அந்த மாபெரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் எல்லோரும் ஆவியானவர் தருகின்ற அபிஷேகத்தினாலே நிரம்பி அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகின்றது. பிரைஸ் தி லார்ட். அந்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சியிலும் ஆவியானவர் கொடுத்த அந்த வல்லமையினாலும் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் வெளியே வருகிறார்கள். பூட்டியிருந்த கதவுகள் எல்லாவற்றையும் திறந்து கொண்டு அவர்கள் வெளியே வருகிறார்கள். வந்து ஆண்டவருக்கு பலத்த வல்லமையுள்ள சாட்சிகளாக மாறுகிறார்கள். எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் ஆண்டவருக்கு அவர்கள் வல்லமையுள்ள சாட்சிகளாக திகழ்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருத்தூதர்கள் 12:36-38 வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திரு தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, எந்த யூதர்களுக்கு பயந்து இவர்கள் தங்களையே அடைத்து கொண்டு பூட்டப்பட்ட அறையிலே ஒளிந்திருந்தார்களோ, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்ற பின் கதவுகளை திறந்து கொண்டு அதே யூதர்களுக்கு முன்பாக சென்று, நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக கடவுள் உயர்த்தினார். நீங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுமாறு பாவ அறிக்கை செய்யுங்கள். இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூயாவியாம் திருக்கொடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அவர்கள் மீட்பின் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். இரட்சிப்பின் ரகசியத்தை அவர்கள் போதிக்கிறார்கள். இதை கேட்ட அவர்கள், இந்த யூதர்கள் இவர்களை அட்டாக் பண்ணுவதற்கு பதிலாக அவர்களுடைய உள்ளம் குத்தப்படுகிறது. இதுதான் பரிசுத்தாவினுடைய செயல். அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய், சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது மீட்பின் வழியை அவர்களுக்கு காண்பிக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு 3000, 5000 என்று சொல்லி ஆயிரக்கணக்கிலே விசுவாசிகள் சீடர்களுடைய கூட்டத்தோடு கூட சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுதான் கிறிஸ்துவ விசுவாசம். இதுதான் பரிசுத்தாவியானவர் கொடுக்கின்ற வல்லமையும் பரிசுத்தாவியானவர் கொடுக்கின்ற மகிழ்ச்சியும். பரிசுத்தாவியானால் நிரப்பப்பட்ட ஒரு நபர் மகிழ்ச்சியோடும் ஆவியானவர் கொடுக்கிற வல்லமையோடும் போதிக்கும் பொழுது ஆயிரக்கணக்கில் இப்படி தான் ஆண்டவருக்குள்ளே சேர்த்து கொள்ளப்படுவாங்க.
அங்கே அபிஷேகம் இருக்கும், பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கும், ரட்சிப்பு இருக்கும், ஞானஸ்தானம் பெறுவாங்க, சபையினுடைய கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கும். இறைவார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற உங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் ஆண்டவர் மேலே அன்புள்ளவங்களாக இருந்தால், ஏன் இப்போ இன்னும் நம்ம இந்தியாவில் இப்படி 2.4% தான் கிறிஸ்துவங்க இருக்கிறோம்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. ஏன் நாம் தான் அதுக்கு காரணம். நம்ம இன்னும் ஆவியின் வல்லமையோடு நிரப்பப்பட்டு ஆண்டவர் இயேசு தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி அந்த கன்விக்ஷனோடையும் அந்த வைராக்கியத்தோடையும் அனுபவத்தோடையும் கூட நம்ம போய் மற்றவங்களுக்கு இயேசு பற்றி சொல்லலை. அதனால தான் இன்னும் இப்படி நம்ம மக்கள் ஆண்டவருடைய கூட்டத்தோடு கூட சேர்த்துக்கொள்ளப்படாமல் இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்கு கிடைச்சிட்டா, அவர் கொடுக்குற மகிழ்ச்சியால் நீங்கள் நிரம்புனீங்கன்னு சொன்னால் இயேசுவை பற்றி போதிக்காமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. யாருக்கிட்டையாவது போய் இயேசுவை சொல்லணும் இன்றைக்கி, இன்றைக்கி போய் ஒரு 5 பேர்கிட்ட இயேசுவை பற்றி பேசணும், இன்றைக்கி போய் 10 பேர்கிட்ட இயேசுவை பற்றி பேசணும். நீங்கள் என்ன வாழ்க்கை நிலையில் இருக்கிறீங்களோ அதை பற்றியில், ஒருவேளை ஆஃபீஸில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்க சக ஊழியர்கள்கிட்ட பேசலாம், டீ டைம்லேயும் லஞ்ச் டைம்லேயும் கேன்டீனில் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு பட்டணத்தில் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சில சகோதரர்கள் ஓடி வருவாங்க, சிஸ்டர் 5 வேதவசனம் எழுதி கொடுங்க, 10 வேதவசனம் எழுதி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. நான் எழுதி சின்ன சின்ன பிட்டு வச்சுருப்பேன், ஸ்லிப்பு, அதை கொடுத்துடுவேன். அதை கொண்டு கொடுத்துட்டு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் அதிகம், இன்னும் கொஞ்சம் அதிகம்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்குறது உண்டு, எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஸ்லிப்பு கொடுக்குறேன், இது எல்லாத்தையும் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியுது? அப்போ சொல்லுவாங்க, ஆஃபீஸில் நுழைஞ்சதுலேருந்தே பார்த்துக்கிட்டே இருப்போம், டீ டைமில் யார்கிட்ட கொடுக்கலாம், லஞ்ச் டைமில் யார்கிட்ட கொடுக்கலாம், யாராவது கிளையன்ட்ஸ் ஏதாவது உதவிக்கு வந்தாங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ண சைன் வாங்க வந்தாங்கன்னா, இப்படி பார்த்துக்கிட்டே இருந்து வசனம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் சிஸ்டர்னு சொல்லுவாங்க. இது எனக்கு பெரிய ஒரு ஐ ஓப்பனராகவும் இருந்தது, எனக்கு இது ஒரு பாடமாகவும் இருந்தது. அப்படி நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது பிறருக்கு கொடுக்கணும் சொல்கிற வாஞ்சையும் வரும், அதற்கான வழியையும் பரிசுத்தாவியார் நமக்கு கற்றுக் கொடுப்பார். வீட்டில் இருக்கிற சகோதரிகள் எடுத்துங்க, சாதாரண வீட்டில் இருக்கிற பெண்மணியாக இருக்கலாம், அவங்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு, தண்ணி பிடிக்க போவாங்க அந்த இடத்துல பேசலாம் இயேசுவை பற்றி, கடைக்கு போவாங்க வெஜிடபிள் வாங்குறதுக்கு அங்கே பேசலாம், வீட்டுக்கு பால் கொண்டு வரவங்கள்கிட்ட பேசலாம், பேப்பர் போடுறவங்கள்கிட்ட பேசலாம், கூடி கண்ட கதை அளக்கிறதுக்கு பதிலாக 2-3 பேர் சேர்ந்து கிறிஸ்துவ குடும்பங்களில் உள்ளவங்க ஜெபிச்சு துதித்து வசனத்தை வாசித்து தியானிக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம செய்யும் பொழுது ஆண்டவருக்கு உயிர் உள்ள சாட்சிகளாக மாறுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை யாருக்காவது இன்னும் நற்செய்தியை போதிக்கணும்ட்டு எனக்கு ஆசையே வந்ததில்லை அப்படின்ட்டு சொன்னாலும், நற்செய்தி இன்னும் போதிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், நற்செய்தி பிறருக்கு சொல்கிறேன் ஆனால் மனமாற்றம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாலும், எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இன்னும் முழுமையாக ஆவின் அபிஷேகத்துக்குள்ளே வரலன்னு அர்த்தம். இன்னும் நீங்கள் நிறைவான மகிழ்ச்சியினால் நிரப்பப்படலை என்று தான் அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் வந்து அவதைரியப்பட வேண்டாம், பாவ அறிக்கை செய்து நீங்கள் உங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தூய ஆவின் அபிஷேகத்துக்காக நீங்கள் வாஞ்சியோடு ஜெபிக்கணும். எப்படி ஒரு சிலருக்கு இந்த அபிஷேகம் கிடச்சிச்சு, அவங்க அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, இவங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அவங்க பேய் ஓட்டுறாங்க, ஒரு சகோதரனுக்கு எல்லா வல்லமையும் இருக்குது, இன்னொருத்தவங்க வந்து நோய்களை குணப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வல்லமை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. மாற்று நற்செய்தி 16:16-18 வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா, உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், விசுவசித்து ஞானஸ்தானம் பெறுவர்கள் மீட்பு பெறுவார்கள், நம்பிக்கை கொள்பவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும், என் நாமத்தினால் அவர்கள் புதிய மொழியை பேசுவார்கள், பேய்களை ஓட்டுவார்கள், நோய்களை குணமாக்குவார்கள், பாம்புகளை கையால் பிடிப்பார்கள், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு அது ஒன்றும் செய்யாது என்று சொல்லி, சாதாரண விசுவாசிக்கு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்ற ஒரு கிறிஸ்துவன் சொன்னால், உங்களுக்கு அந்த வல்லமை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் இந்த வல்லமை இருக்குது. இந்த வல்லமை நமக்கு உரியது. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலையும் வேத புத்தகத்தை வாசித்து வசனத்தை தியானித்து அதை கடைபிடிக்கிறதாலையும், இதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கிருபையின் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். அப்படி நாம் இயேசுவை பிறருக்கு அறிவிக்கும் பொழுது, நற்செய்தி போதிக்கும் பொழுது, இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடும் பொழுது, நிறைவான மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தை ஆட்கொள்ளும். அல்லேலூயா. 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 ஆவின் அபிஷேகம் கிடைக்கலையா, உபவாசித்து ஜெபிங்க, கண் விழித்து ஜெபிங்க, வேத புத்தகத்தை வாசித்து 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 அந்த வசனத்தை வச்சு வச்சே ஜெபிங்க, ஆவின் அபிஷேகம் உங்களுக்கு நிறைவாக பொழியப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 2 நாளைக்கு முன்னால் டெய்லி நாங்கள் மெசேஜ் அனுப்புறது உண்டு. அதில் அபிஷேகன்ற தலைப்பில் ஒரு செய்தி, என்னுடைய செய்தி போச்சு. ஒரு சகோதரன் கேட்டிருக்கார் வாட்ஸ்அப்பில், அதை கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவர் ஒரு வக்கீல். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போனேன் சிஸ்டர், எத்தனையோ ப்ரேயர் மீட்டிங் போனோம், எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு முன்னாலெலாம் இப்போ முட்டி போட்டிருக்கேன், நான் வக்கீல் கூட நான் வந்து வெளியில் காட்டிக்காமல் கிடைக்கவே இல்லை. அப்புறம் அபிஷேகம்னு சொல்கிற அந்த செய்தி நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அதை கேட்ட பிறகு கதவை பூட்டிக்கிட்டு முழங்கால் போட்டேன், ஆண்டவரே இனிமேல் நான் யார் முன்னாலேயும் போய் முட்டி போட மாட்டேன், யார் முன்னாலேயும் தலையை நீட்ட மாட்டேன் அபிஷேகத்துக்கு, நீர் என்ன அபிஷேகம் செய்ய போகிறீர் என்று சொல்லி
நான் கரங்களை உயர்த்தி கண்ணை மூடினேன். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் பனி பெய்ந்து என் உடம்பு முழுசும் மூடுறது போல் எனக்கு அப்படியே ஆண்டவர் ஒரு அனுபவத்தை கொடுத்தார். ப்ரைஸ் லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். அபிஷேகத்தில் அந்த சகோதரன் நிரம்பிட்டார். அன்பாந்தவர்களே, வாஞ்சியோடு தேடுகிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நிச்சயமாக அபிஷேகத்தை கொடுப்பார். ஆனால் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். ஆனால் நம்ம வாஞ்சியோடு கேட்கணும். வசனத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கணும். அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் பரிசுத்தவன் அபிஷேகத்தை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் காலத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மிக அண்மையில் இருக்கிறது. அப்போது ஆண்டவர் வாக்குரைத்த அந்த பின்மாறி பொழிவு யோவேல் 2:28 உரைக்கப்பட்டது. இறுதி நாட்களில் மாந்தர் யாவர் மேலும் ஆவியை பொழிவேன் என்று சொன்ன அந்த ஊற்றுதல் நம்ம எல்லார் மேலேயும் பொழியப்படுகின்ற நேரம் இது. அப்போ இந்த நேரத்தை உணர்ந்த நம்ம ஒவ்வொருவரும் தாகத்தோடு ஜெபிக்கும்பொழுது, உபவாசத்தோடு ஜெபிக்கும்பொழுது, கண் விழித்து ஜெபிக்கும்போது, வாஞ்சியோடு ஜெபிக்கும்பொழுது ஆவியானவர் ஊற்றப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் ஊற்றப்பட்டுட்டா உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உங்களுடையதாகும். ப்ரைஸ் லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். எரேமியா 15:16 வாசிக்க கேட்போம். எரேமியா 15:16 வசனம். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே உம் பெயரை எனக்கு வழங்கலாயிற்று. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். அபிஷேகம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் சொன்ன இப்பொழுது எரேமியா இறைவாக்கினர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. உம் சொற்களை நான் கண்டடைந்தேன், அவற்றை நான் உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சியை தந்தன, என் உள்ளத்திற்கு அது உவகை அளித்தன என்று சொல்கின்றார். இறை வார்த்தையில நமக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பாந்தவர்களே, வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. ஒரு தடவை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒண்ணுமே விளங்காது. ரெண்டாவது தடவை வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு ஃபெமிலியாரிட்டி வரும். மூணாவது தடவை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு மனசுல ஒரு சில பகுதிகள் புரியும். 4-5 தடவை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுப்பார். ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் உள்ள கனெக்ஷனை கொடுப்பார். அதோடு கூட ஆண்டவர் அதிலிருந்து உங்களுக்கு பர்சனலாக பேசுறது உங்களுக்கு தெரியும். உங்கள் உள்ளத்தில் உடைக்க வேண்டிய காரியங்களை சுட்டி காட்டுவார். கட்டி எழுப்ப வேண்டியதை அவர் சுட்டி காட்டுவார். நம்மள இருக்கிற தீய குணங்களை அவர் கழுவ ஆரம்பிப்பார். நமக்கு வல்லமையை கொடுக்க ஆரம்பிப்பார். இந்த இறைவசனம் அப்படி ஒரு மகத்தானது, ஒரு அற்புதமானது. நீங்கள் ருசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வேத புத்தகத்தை மெய்யாவே அதை நீங்கள் கீழே வைக்கவே மாட்டீங்க. இந்த உலகத்தில் இருக்க எந்த புத்தகத்தையுமே எந்த மனிதருமே திருப்பி திருப்பி படித்தது கிடையாது, உண்டா இல்லையா? யாராவது எந்த புத்தகத்தை படிக்கிறாங்களா? ஒரு தடவை ரெண்டு தடவை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் புக்காக இருந்தாலும் தூக்கி போட்டுடுறாங்க, லைப்ரரியில் எங்கேயாவது கிடக்கும். ஆனால் இந்த வேத புத்தகமும் நீங்கள் படிக்க 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 இது உங்களுக்கு இறைமையாக சொன்னது போல் வசனத்தை நான் கண்டடைந்தேன், அதை உட்கொண்டேன், அது எனக்கு மகிழ்ச்சியை தந்தன, என் உள்ளத்திற்கு உவகையை கொடுத்தன என்று சொல்கின்றார். அப்போ அந்த உட்கொண்டன என்ற அந்த வார்த்தை சும்மா சாதாரணமாக டெக்ஸ்ட் புக் படிக்கிற மாதிரியும் கதை படிக்கிற மாதிரியும் படிக்கிறது இல்லை, விழுங்கணும், சாப்பிடணும். ஆக்சுவலி இங்கிலீஷ் வேர்டு When your words came, I devoured them. அப்படின்னு சொல்லுவார் ஜெரமயா. அப்போ விழுங்குறது, ஆவலோட பசியாக இருக்கும்போது கபகபன்னு இருக்கும்போது உருட்டி உருட்டி போட்டு விழுங்குறோம்ல, தண்ணியை முடக்க முடக்குன்னு குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி வசனத்தை நம்ம வாஞ்சியோட வாசித்து உட்கொள்கிறது, அது நம்ம உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, அது நம்மளை கட்டி எழுப்புது. அன்பாந்தவர்களே, வார்த்தையை வாசிங்க, அதை தியானிங்க. இந்த வசனம் வாசித்து நீங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கிற இந்த வசனம் உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றியை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாத காரியங்களை சாதிக்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். யோசுவா புத்தகம் 1:8 வசனத்தில் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து இப்படி சொல்கிறார். மோசே 20,00,000 இஸ்ராயலர்களை வழி நடத்தினார். யோசுவா ஒரு இளைஞன். அவரை பார்த்து சொல்கிறார், நீ இந்த திருச்சட்ட நூலை உன் கண்மின் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதை வாசித்து இதை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு, அப்பொழுது நீ வாழ்வு பெறுவாய், நீ செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவாய் என்று சொல்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவா அப்படியே செய்தார். வெற்றியோடு கூட இஸ்ராயலரை கானான் தேசத்துக்கு அவர் வழிநடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. திருப்பாடல் 1 எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா, முதல் திருப்பாடல் ஆண்டவருடைய திருச்சட்டத்தில், தீயோரின் அறிவுரைப்படி நடவாதவன், பாவிகளின் வழியில் செல்லாதவன், பழிக்கார கூட்டத்தில் அமராதவன் பேர் பெற்றவன், அவன் யாரு? ஆண்டவருடைய திருச்சட்டத்தை, ஆண்டவருடைய வசனத்தை இரவும் பகலும் வாசித்து தியானிப்பவன். அவன் நீரோட ஓரம் நடப்பட்ட மரம் போல பசுமையாயும் செழுமையாகவும் இருப்பான். அவன் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கையில் வெற்றி வேணுமா? உங்களால் சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கணுமா? முன்னேறணுமா? சுகம் வேணுமா? பொருட்செல்வம் வேணுமா? வசனத்தை வாசிங்க, உள்ளத்தில் இருத்துங்க, அதை கடைபிடிங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு குட்டி கொடுப்பார். யாரிடம் செல்வம் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே உண்டது. முத வசனத்தை உட்கொண்டேன், அது எனக்கு இன்பம் தந்தன என்று சொல்லி எளிமையை போல இந்த வசனத்தால் ஆட்கொள்ளப்பட்டீர்கள் என்றால் நிறைவான மகிழ்ச்சி உங்களுடையதாகும். ப்ரைஸ் லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 எரேமியா இறைவாக்கு நூல் 23:29 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
என் சொல் தீயை போன்றதல்லவா, பாரியை நொறுக்கும் சம்மட்டியை போன்றதல்லவா என்கிறார் ஆண்டவர். ஆண்டவருடைய வார்த்தை மருந்து, ஆண்டவருடைய வார்த்தை அவங்க சொல்றது தீ. என் வார்த்தை தீயை போன்றதல்லவா, கற்பாறையை நொறுக்கும் சம்மட்டியை போன்றதல்லவா என்று சொல்கின்றார். இந்த வசனம் ஆற்றல் உள்ளது. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. அது என்ன பண்ணும், எலும்பு மூட்டையும் மஜ்ஜியும் ஊடுருவோம். இதயத்தின் சிந்தனைகளின் நினைவுகளையும் சீர்தூக்கி பார்க்கும். அந்த வசனத்துக்கு முன்பாக மறைவானது எதுவுமே இல்லை. அந்த வசனம் என்பது என்ன, இயேசு கிறிஸ்து தான். இறை வார்த்தை என்பது, வசனம் என்பது இயேசு கிறிஸ்து தான். இந்த வசனத்தால் நம்ம ஆட்கொள்ளப்படும் பொழுது எல்லா விதமான தீமையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. விட முடியாத பாவ பழக்கங்கள், பொய், ஒரு சிலருக்கு வாயை திறந்தாலே பொய் தான். ரெண்டு பேர் கூடனாவே அங்கே புறணி பேச்சு தான். பக்கத்து வீட்டுக்கு போனாக்க திருடாமல் வர முடியாது. இப்படிப்பட்டது ரெண்டு மூணு பேர் இருக்கிற குடும்பத்தில் கூட அன்பாக ஒருத்தரோட ஒருத்தரோட உறவாடுறத பார்க்க முடியாது. ஒரே கோபம், ஒருத்தரோட ஒருத்தருக்கு கடிச்சு விழுங்குற மாதிரி பேசிக்குவாங்க. வெறுப்பு, குடி, விபச்சாரம், மன அழுத்தம், இந்த மாதிரி பாவ பழக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரீயாக இருக்க முடியாது. உள்ளத்தில் அந்த பாவமானது மனசை அழுத்திக்கிட்டே இருக்கும், மன அழுத்தம். அதன் காரணமாக பயம், கவலை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு சிலர் என்ன செய்வாங்க, சினிமா மோகம். சினிமா ஒன்று ஆப்டர்தியாவது சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லை சீரியல் ஆஃப்டர் சீரியல் அதை பார்த்துக்கிட்டு. இது ஒரு அடிக்ஷன், இது ஒரு பாவ பழக்கம், இது ஒரு அடிமைத்தனம். இதன் மூலம் சாத்தான் உங்களை கட்டி வைக்கிறான்றது ஒன்றுங்க. இன்னும் வாலிப பிள்ளைகளுக்கும் ஏன் பெரியவங்களுக்கு கூட இன்றைக்கி இன்னொரு சாதனை என்ன வந்திருக்குன்னு சொன்னாக்க, ஆண்ட்ராய்ட் ஃபோன். மணிக்கணக்காக ஃபோனில் உட்காந்து ஒண்டிக்கிட்டே இருக்கணும். எதை 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 பார்ப்பாங்க, அதில் ஹாரோஸ்கோப் பார்ப்பாங்க, அதில் ப்ளூ மூவி பார்ப்பாங்க. இந்த காலத்தில் நிறைய சாத்தான் கிரிகளை நம்ம கேட்குறோம். என்னது ப்ளூ வேல் பார்க்குறாங்க, அதில் டார்க் நெட் பார்க்குறாங்க, மோமோ பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட இதெல்லாமே சாத்தானுடைய கிருகிகள் பார்த்தீங்களா. நீங்களே சொல்லுங்க, மோமோன்னா என்னான்ட்டு எனக்கே தெரியாது. அப்போது இது இதுலேயே அடிமைகளாகிடுறாங்க, அடிமைகளாகிட்டு உட்காந்துருக்காங்க. இப்படி நீங்கள் பாவ பழக்கங்களினால் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறீங்களா அன்பாந்தவர்களே? இறை வார்த்தை தான் உங்களுக்கு மருந்து. பச்சலையோ மருந்தோ அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சுகம் தரும். அல்லேலூயா. பாவத்தால் உங்கள் இதயம் பாறை போல இறுகி கிடந்தாலும் வசனத்தை வாசித்து தியானித்து கடைபிடிக்க ஆரம்பிங்க. சம்மட்டி போன்ற இந்த இறை வார்த்தை உங்கள் இதயத்தை சுக்கு நூறாக உடைத்து உங்களை தூய்மைப்படுத்தும். இறை வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து உங்களை சுத்திகரித்து சுத்தப்படுத்தி ஆவியினால் நிரப்புவார். ஒரு புதிய இதயத்தை கொடுப்பார். தன்னுடைய புதிய ஆவியை உங்களுக்குள்ளே ஊற்றுவார். ஆவியினால் நிரப்பப்பட்ட நீங்கள் நிறைவான மகிழ்ச்சி அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. இன்று ஏராளமான மக்களுக்கு கடவுளை பற்றியும் அக்கறை இல்லை, மறு உலகத்தை பற்றியும் அக்கறை இல்லை. இந்த உலகம்தான் அவங்களுக்கு சதம், இதுதான் நித்தியம் நிரந்தரம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் என்ன செய்கிறாங்க, ஒன்று போய் ஒன்று ஒன்று போய் பாவத்துக்கு மேலே பாவம், பாவத்துக்கு மேலே பாவத்திலேயே ஊறிக்கிட்டு இருக்குது. பார்க்குறோம், பாவமே ஒரு நாகரிகமாக, பாவமே ஒரு கலாச்சாரமாக மாறிப்போச்சு. புது விதமான பாவங்கள், சாத்தான்கிட்ட ஓடுறது, மந்திரவாதிகிட்ட ஓடுறது, மாயவத்து செய்கிறது, சூனியக்காரங்கள்கிட்ட போகிறது, பிலி சூனியத்தில் ஈடுபடுறது, சிலை வழிபாடு செய்கிறது, வேற்றுதெய்வ வழிபாட்டுக்கு கடந்து போகிறது. இன்னும் அதிகமாக மோசமானது என்னென்னா, சாத்தான் வழிபாடுன்னு ஒன்று தொடங்கியிருக்கு, அது கூடி போகிறது. இந்த சாத்தான் வழிபாட்டுக்கு போகிறவங்க நல்லா படிக்கிற பிள்ளைகள், ப்ரொஃபஷனல் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள், நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களா எக்ஸிக்யூட்டிவ்ஸும் பியூரோக்ராட்ஸும் இந்த பிஸ்னஸ்மேன், இப்படிப்பட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி சாத்தான் வழிபாட்டுக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். ஏன் இவங்கெல்லாம் அப்படி இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க? நீங்களும் நான் தான் அதுக்கு காரணம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சீடர்கள் சிடத்திகள்னு சொல்கிற நாம் தான் இதுக்கு காரணம். ஏன் இறை வார்த்தை இவங்களுக்கு இன்னும் சென்று சேரவில்லை? அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் இவர்களுக்கு கொடுக்கப்படாதால் தான் இப்படி அவங்க தவறான விதத்தில் வழிநடத்தப்பட்டு சாத்தானால் இழுக்கப்படுகிறார்கள். அப்போ நம்முடைய தலையாய கடமை இறை வார்த்தையை இவர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம கடந்துச்சிடணும். அவங்கவுங்க இருக்கிற அந்தஸ்தில் இருந்து கொண்டு இறை வார்த்தை போதிக்கணும். நான் மருத்துவமனையில் இருக்கிறேன்னா என்கிட்ட வர நோயாளிகளுக்கு இயேசுவை கொடுக்கணும், இறை வார்த்தையை கொடுக்கணும். நீங்கள் ஒரு வக்கீலாக இருக்கிறீங்களா, கொடுங்க. நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறீங்களா, வெல் அண்ட் குட். உங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாருக்கும் இயேசுவை போதிங்க. அத்தனை பேருக்கும் இறைவார்த்தையை அறிவிங்க. எந்தெந்த நிலைமையில் இருக்கிறோமோ அந்தந்த நிலைமையில் இருந்து கொண்டு இறைவார்த்தையை நாம் அறிவித்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கிட்டோம் என்றால், இவங்கெல்லாம் இப்படி பாவ பழக்கத்துக்கு ஓட மாட்டாங்க. இவங்க எல்லாருடைய மீட்பும் நம்முடைய உத்தரவாதம். இந்த எல்லா ஆத்மாக்களையும் ஆண்டவருக்கு நம்ம சுதந்திரித்து கொடுக்கணும். கொள்ளை பொருளை ஆண்டவர் நமக்கு இந்த ஆத்மாக்களை நமக்கு கொடுக்க வேண்டும். இதற்காக நம்ம அதிகம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. 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 இன்று கிறிஸ்துவ பள்ளிகள், கிறிஸ்துவ கல்லூரிகளில் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறதில்ல, இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறதில்ல. ஏன்னு கேட்டாக்க அவங்க என்ன சொல்கிறாங்க, பிற மதத்தவரை புண்படுத்தக்கூடாது, அதோடு கூட எங்களுக்கு தற்பாதுகாப்பு வேணும். நம்ம இயேசுவை பற்றி போதித்தாக்க
பிடிச்சிடுவாங்க, எங்களை ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க, ரெக்கக்னிஷனை வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க, இப்படிப்பட்ட தற்பாதுகாப்புக்காக செய்யப்படுகிறது என்று சொல்லி காரணம் காட்டுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சபைத்தலைவர்களே, நிறுவனங்களை நடத்துகிறவர்களே, நீங்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவ பெயரால் நிறுவனங்களை வைத்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கவில்லை என்றால், இறை வார்த்தையை போதிக்கவில்லை என்றால் உங்களுக்கு ஐயோ கேடு. நிச்சயம் நிச்சயமாக நரகத்திலே நீங்கள் தள்ளப்படுவீர்கள். மனம் மாறுங்கள். நீங்கள் வாழ்கிற இந்த சொற்ப காலத்தில் நீங்கள் வாழற இடத்துலையும் நீங்கள் வழிநடத்துகிற நிறுவனங்கள்லேயும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கையிடுங்கள். இறை வார்த்தையை போதிக்க வையுங்கள். இல்லை என்றால் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து அநேகர் வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பந்தியில் அமர்வார்கள். கிறிஸ்துவர்கள் என்று சொல்லப்படுகிற நீங்கள், அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற நீங்கள், ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற நீங்கள் வெளியே தள்ளப்படுவீர்கள், எரி நரகத்தில் புதைக்கப்படுவீர்கள். அந்த நரகத்திலோ நெருப்பு என்றுமே அணையாது, அங்கிருக்கிற புழுக்கள் என்றுமே சாகாது. அது நெருப்பும் கந்தகமும் எரியும் ஒரு ஏரியாக இருக்கும், அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடமாக இருக்கும். அதிலே சென்று உங்கள் வாழ்க்கையை விண்ணொலிக்கும் முன்பாக இனி காலம் செல்லாது என்பதை உணர்ந்து உடனடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மீட்பருமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இறை வார்த்தையை வாசியுங்கள், அதை பிறருக்கு அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு சகோதரன் என்னிடம் இப்படியாக கூறினார். ஒரு இளம் வயது சகோதரன், அவருக்கு எல்லாமே இருந்தது, ஆனால் அவர் முகத்தை பார்த்தா எப்பொழுதும் ஒரு வாட்டமாக இருக்கும். எப்படியோ முயற்சி செய்து முகத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறதுக்கு பார்க்குறேன் சிஸ்டர், ஆனால் எனக்கிட்ட ஒரு சோகம்தான் எப்பொழுதும் இருக்குது, இதை என்னால் மாற்றவே முடியல, இதுக்கு என்ன காரணம்ன்ட்டு எனக்கு தெரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சகோதரனே பைபிள் படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் எனக்கு பதில் சொல்ல, பைபிள் எடுத்து படித்தீங்கன்னா தொடக்கத்தில் விடுதலை பயணத்தில் மோசே 40 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தில் உண்ணாமல் குடியாமல் உபவாசத்தில் இருந்தார். அந்த 40 நாட்கள் கழித்து அவர் மலை விட்டு இறங்கி வரும்பொழுது அவருடைய முகத்தை மக்களால் பார்க்க முடியல, அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. உமது முகத்தை மூடிக்கொள்ளும் எங்களால் பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. அவருடைய முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்ததான். புதிய ஏற்பாட்டில் திருத்தூதர்கள் பணி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்த ஒரு திருத்தொண்டர் ஸ்தேவான் ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையாக அறிவிக்கிறார். அவரை பிடிச்சி கொண்டு வந்து தலைமை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தி ஆண்டவர் இயேசுவை பற்றி போதிக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பான கட்டளை கொடுக்குறாங்க. அப்போ அவர் முகத்தை ஒத்து பார்க்குறாங்க. பெரிய பெரியவங்க வேதபாரர்கள் பரிசேயர்கள் தலைமை குருக்கள் இவங்கெல்லாம் அவருடைய முகத்தை ஒத்து பார்க்குறாங்க. ஸ்தேவானின் முகம் ஒரு வானதூதரின் முகத்தை போல இருந்ததான். ப்ரைஸ் லார்ட். ஒரு மோசேயனுடைய முகம் எவ்வளோ ஒளிந்ததுன்னா அதை பார்க்கவே முடியல மற்றவங்களால். ஒரு ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருந்தது? ஒரு வானதூதருடைய முகத்தை போல இருந்ததான். இறை வார்த்தையை தன் உதரத்திலே சுமந்து மீட்பரின் தாயான மரியாள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதரத்திலே தாங்கிய பிறகு அவளுடைய முகம் பிரகாசித்தது, அவருடைய முழு வாழ்க்கையுமே பிரகாசித்தது. ஆண்டவரிலே அவர்கள் மகிழ்ந்து இவ்வாறாக பாடுகிறார்கள், ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேருவகை கொள்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ரகசியம் சகோதரனே. இப்போ ஏன் உங்கள் முகம் வாட்டமாக இருக்குதுன்னு தெரியுதா? தேவ பிரசன்னம், இறை வார்த்தை, ஆண்டவரோடு கொள்கிற நீங்கள் ஐக்கியம், இதுதான் முகத்தை மலர செய்யுமே தவிர ஆர்டிஃபிஷியல் அல்ல. நீங்கள் ஒருவேளை ஃபேர் அண்ட் லவ்லி போடலாம், நீங்கள் பலவிதமான சோப்பு போடலாம், பலவிதமான மேக்கப் போடலாம், ஏன் நீங்கள் பியூட்டி பார்லருக்கு போய் ப்ளீச்சிங் பண்ணலாம், இது ஏதாவது முகத்தை பிரகாசிக்க செய்யுமா? பிரகாசிக்க செய்யாது. தெய்வ பிரசன்னத்தில் நீங்கள் ஆண்டவரோடு கொள்கிற ஐக்கியம், வசனத்தால் வாட்கொள்ளப்படுறது, துதி, இது எல்லாமே உங்களை பிரகாசிக்க செய்யும். பரிசுத்த உள்ளத்தோடு வேதத்தை வாசிங்க, தியானிங்க, அதை கடைப்பிடிங்க. இயேசு தான் ஆண்டவர்னு சொல்லி அறிக்கையிடுங்க. உங்கள் முகத்திலே உங்களுக்கு பெரிய பிரகாசம் வர்றது நீங்கள் பார்ப்பீங்க. ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட அதிகமாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த மகிழ்ச்சியின் மகுடமான இயேசுவை புகழ்ந்து இந்த பாடலை இப்பொழுது நாம் பாடுவோம். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன், என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மனவாளரே உமை மறவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மனவாளரே உமை மறவேன். பகல் நீர பாடல் நீரே,
இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன், என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். Praise Lord. Praise Lord. Hallelujah. 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 திருத்தூதர்கள் பணி 5 அதிகாரம் 40-42 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் இயேசுவின் பொருட்டு துன்பங்களை அனுபவிக்கவும் பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் நீங்கள் தயங்க மாட்டீர்கள், மாறாக மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள். இப்பொழுது நீங்கள் வாசிக்க கேட்டது போல தொடக்க கால திருச்சுவையிலே இயேசு கிறிஸ்துவை அறிவித்ததற்காகவும் இயேசுவின் பெயரால் பேசியதற்காகவும் எல்லா கிறிஸ்தவர்களும் குறிப்பாக அப்போஸ்தலர்களும் துன்பப்படுத்தப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், தடியால் அடித்தார்கள், கல்லால் எறிந்தார்கள், சிறையில் அடைத்தார்கள், பலவிதமான சித்திரவதை அவர்களுக்கு செய்யப்பட்டது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? 40-42 இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு தாங்கள் இந்த துன்பத்துக்கு உள்ளாவதை குறித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. 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 நம் ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 5:11-12 சொல்கிறார், என் பொருட்டு மக்கள் உங்களை துன்புறுத்தி வசை கூறி உங்கள் மீது இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேர் பெற்றவர்கள், அப்பொழுது நீங்கள் மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணகத்தில் உங்கள் கைமாறு மிகுதியாகும் என்று சொல்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பாந்தவர்களே, விண்ணகத்தில் நமக்கு கைமாறு மிகுதியாக இருக்கணும்னு சொன்னால் இயேசுவுக்காக நாம் அனுபவிக்கிற துன்ப துயரங்கள் பாடுகளை பற்றி நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டும். இயேசுவின் பொருட்டு நீங்கள் அனுபவிக்கிற துன்பம் துயரம் பாடுகள் வேதனைகள் ஒன்றுமே வீண் போகாது. இப்போ எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு விண்ணகத்திலே கைமாறு உண்டு. ஆகவே நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதால், ஊழியக்காரர்களாக இருப்பதால், இறைவார்த்தை அறிவிப்பதால், இயேசுவை பற்றி போதிப்பதால் வருகிற இந்த துன்பங்கள் எதையுமே நீங்கள் வீணாக்காமல் இப்போ எல்லாவற்றையும் நீங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த உலகத்திலும் நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும், நித்திய பேரன்பு வீட்டிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அல்லேலூயா. 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 யோவான் நற்செய்தி 16:20 வசனம். யோவான் 16:20. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இயேசுவின் பொருட்டும் இறைவார்த்தையின் பொருட்டும் நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனால் இந்த உலகம் மகிழும். உதாரணமாக இறைவார்த்தையை போதிக்கிறவங்களை எல்லாருமே பாராட்டுறதில்லை, அவங்களுக்கு வந்து ஒரு கோயில் கட்டுறதில்லை, அவங்களுக்காக வந்து ஒரு பாராட்டு விழா வைக்கிறதில்லை. எப்படிப்பாங்க, அடிப்பாங்க, இயேசு பற்றினுமே போதிக்காதீங்க, வேத புத்தகத்தை தூக்காதீங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. இறைவார்த்தையை போதிக்கிறத தடை செய்வாங்க. இப்படி தடை செய்கிறாங்களே என்று சொல்லிட்டு இறைவார்த்தை போதிக்கிறாங்க. நாமும் ஊழியர்களும் கதறி அழுவோம், நம்முடைய இதயம் வேதனைப்படும், துடியா துடிப்போம், இயேசுவை பற்றி பேச முடியலையே, வேதத்தை அறிவிக்க முடியலையே என்று சொல்லி. ஆனால் போதிக்காமல் தடை செய்கிறவர்கள் மகிழ்வார்கள். மிக திறமையான விதத்தில் நம்ம இந்த ஊழியத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டோம், மிக திறமையான விதத்தில் இந்த கோயில் இடித்து போட்டுட்டோம், இந்த ஜபக்கூட்டத்தை நம்ம கலைச்சி விட்டுட்டோம்னு சொல்லி அவங்க மகிழ்வாங்க. ஆனால் பிரியமானவர்களே, இயேசுவின் பொருட்டு நீங்கள் துன்புற்று இந்த வசனத்தை கொடுக்க முடியலையே என்று சொல்லி வேதனைக்கும் பொழுது அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும், உங்கள் துக்கம் உங்களுக்கு சந்தோஷமாக மாறும். ஆனால் இறை வார்த்தை போதிப்பதையும் இறை ஊழியர்களை ஊழியம் செய்வதை நிறுத்துவதையும் செய்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயம் நிச்சயமாக எரிநரகத்தில் தள்ளப்படுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அழுகையும் பற்கடிக்கும் இருக்கும், நீங்கள் மகிழ்ந்து பேருவகை அடைவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வருகிற எல்லா துன்பத் துயரங்களையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 16 யோவான் நற்செய்தி 22 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் கொடுக்கிற மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. துன்பமோ துயரமோ, ரோமர் 8:28-35 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியவன் யார்? துன்பமோ துயரமோ வாளோ இடரோ பசியோ பட்டினியோ வானதூதரோ வல்லதூதரோ யாருமே பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறார். இந்த துன்பமானது நம்ம இன்னும் இன்னும் அதிகமாக இயேசுவோட இணைக்குது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யோபோ பாருங்கள், துன்பத்தின் உச்சக்கட்டத்தை அடைந்தார்.
அவர் மகிழ்ச்சியில் குறையவில்லை, ஆண்டவர் அவர் மறுதளிக்கவில்லை. ஸ்தேவான பாருங்க, கல்லறியப்படும் பொழுது கூட அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. விண்ணக காட்சி அவர் காண்கிறார். கொலையாளிகளுக்காக ஜெபித்து அவர் தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார். பவுல பாருங்க, 2 Corinthians 11:23 வாசிங்கன்னா அவருடைய துன்பத்தின் பட்டியலை பார்க்குறோம். ஆனால் பவுல் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறார். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காகவும் வசனத்துக்காகவும் ஆண்டவருக்காகவும் துன்புற்றாங்களோ இவங்க யாருமே தங்களுடைய மகிழ்ச்சியை இழந்து விடவில்லை. இந்த துன்பத் துயரங்களும் அவங்கள சோதிக்கு வந்த சாத்தானும் கொடிய மனிதர்களும் இவங்க யாருமே அவர்களுடைய மகிழ்ச்சியை எடுக்க முடியல, ஆண்டவரிடமிருந்து இவர்களை பிரிக்க முடியவில்லை. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் இவர்களைப் போல மாறணும். எப்படிப்பட்ட துன்பத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருக்கு உயிருள்ள சாட்சிகளாக மாற வேண்டும். நாம் படுகிற அவமானம், சிறுமைப்படுத்தல்கள், புறக்கணிப்பு, வார்த்தையால் நமக்கு விடுற அடிகள், இது எதுவுமே நம்ம மகிழ்ச்சியை இழக்க வைக்க முடியாது. என்னுடைய சொந்த உதாரணத்தையும் நான் சொல்லலாம். இறைவாத்தி போதிக்க ஆரம்பித்த பிறகு எவ்வளோ தூற்றுதல்கள், பழிச்சொற்கள், தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், அவமானங்கள், ஆனால் இவை அனைத்தின் மத்தியிலும் நம்ம ஏன்னா இதை செய்கிறன்ட்டு தூக்கி போட்டது கிடையாது. நிறைவான மகிழ்ச்சி என் உள்ளத்தில் இருக்குது என்று நான் தெளிவாக சொல்ல முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படியே ஆண்டவரோடு இணைந்திருந்து அவருக்கு உயிர்வுள்ள சாட்சிகளாக நீங்கள் மாறினீர்கள் என்றால் நிச்சயமாக நிறை மகிழ்ச்சி உங்களுடையதாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்வீங்க, இந்த குடும்பத்தில் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ வேதனைகள், பெற்றோரும் பிள்ளைகளும் ஒத்து போகிறதில்லை, குடும்பத்தில் பிரமாணிக்கும் இல்லை, பெற்றோர்களை பார்த்து பிள்ளைங்க இவங்களுக்கு ஏன் பிறந்தன்னு நினைக்கிறாங்க, பிள்ளைகள் போகிற போக்க பார்த்து பெற்றோர்கள் அவமானம் அடைகிறாங்க, ஒரே சண்டை சச்சரவு, கணவன் மனைவி கிட்ட பிரமாணிக்கமின்மை, வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, ஒன்று போய் ஒன்று நோய், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி அன்போடு அழைக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுடைய வேதனைகள், துன்பங்கள், துக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட நீங்கள் இறக்கி வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். பழைய ஏற்பாட்டில் தானியல் புத்தகத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, 3 வாலிபர்கள் தீச்சூழையில் எரியப்படுகிறார்கள். அந்த தீயின் மத்தியிலிருந்தும் அவர்கள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அப்படிப்பட்ட வல்ல ஆண்டவர் உங்கள் வேதனை தீயிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். யாராலும் பறித்துவிட முடியாத மகிழ்ச்சியினால் உங்களை அவர் நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ பயமுள்ள ஒரு சகோதரி எனக்கு தெரியும். நல்ல குடும்பம், சந்தோஷமாக இருந்த குடும்பம். அந்த கணவர் வெளிநாட்டுக்கு சம்பாதிப்பதற்காக போனார். போய் 5 ஆண்டுகள் வரை கணவரிடமிருந்து ஒரு செய்தியும் இல்லை. பணம் வரல, லெட்டர் வரல, ஒன்றும் வரல. நாளுக்கு நாள் குடும்பம் வறுமையில் போய்கிட்டு இருந்தது. இந்த சகோதரி வீட்டு வேலை செய்து எப்படியோ பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு இருந்தாள். ஆனால் மிகுந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாள். விடாமல் துதித்து கொண்டே இருந்தாள். நம்பிக்கை மட்டும் அவள் இழக்கவில்லை. இந்த வறுமையும் கைவிடப்பட்ட இந்த நிலைமையும் அவளிடமிருந்த உள்ளரங்க சந்தோஷத்தை எடுக்கவே முடியல. அவளுடைய முகத்தில் எப்பொழுதும் ஒரு அமைதி, ஒரு நிறைவை பார்க்க முடிந்தது. ஆண்டவரை பார்த்து அவள் மன்றாடி கொண்டே வந்தாள். ஆண்டவரும் ஒரு நாள் அவளுடைய மன்றாட்டுக்கு செவி கொடுத்தாள். ஒரு தூதனை அனுப்பி வெளிநாட்டில் உள்ள அவருடைய கணவரோடு பேச வைத்தார். திடீரென அந்த சகோதரனுக்கு குடும்ப பாசம் வந்துவிட்டது. உடனே புறப்பட்டு வீட்டிற்கு வந்தார். ஏராளமான பணம், ஏராளமான பொருட்களோடு வந்தார். அந்த குடும்பத்தினுடைய கடன் தொல்லை, பொருளாதார நெருக்கடி எல்லாம் தீர்ந்தது. மகிழ்ச்சியில் அந்த குடும்பம் திளைத்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த பெண்ணை போல நீங்கள் நம்பிக்கை இழக்காம எல்லா தருணத்திலும் ஆண்டவரை பார்த்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு தூதரை நிச்சயம் உங்களுக்கு அனுப்புவார். சோர்ந்து போகாதீர்கள், ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். மன அழுத்தத்துக்கு உள்ளாகாதீர்கள். துன்பத்துக்கு மேல துன்பம் வருது, விடுதலை இல்லைன்னு சொல்லிட்டு மன அழுத்தத்துக்கு நீங்கள் உட்படக்கூடாது. டிப்ரெஷன் சொல்லுவாங்க, அப்படி நீங்கள் கடந்து போகக்கூடாது. குடும்பம் உடஞ்சிட்ட மாதிரி தெரியும் உங்களுக்கு சில வேலை. நம்பிக்கையே கைவிட்டுடாதீங்க. அந்த நேரத்தில் பிள்ளைகளும் எங்களை உதாசீனப்படுத்திட்டாங்க. வயசான காலத்தில் பிள்ளைகள் எங்களை பார்க்குறதே இல்லைன்னு சொல்லிட்டு மன உடஞ்சிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கின்றார். அவர் பாதத்தில் நீங்கள் அமர்ந்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இறக்கி வைத்தீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு விடுதலையும் இளைப்பாறுதலையும் கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோவான் நற்செய்தி 16:24 வசனத்தை வாசிப்போம். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். பிரியமானவர்களே, நம் ஜெபத்தை கேட்பவரும் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர்தான் ஆண்டவர். அவர் ஒருவரே மீட்பர். அவர் ஒருவரே பரிந்துரையாளர். அவர் ஒருவரே விண்ணையும் மண்ணையும் நம்மையும் பிதாவையும் இணைக்கிறவர். அவர் வழியாகத்தான் நமக்கு மீட்பு வருகிறது.
நாம் மீட்பு பெறுமாறு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமமாகி இயேசு என்கிற நாமத்தை தாங்கினவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த நாமத்திற்கு விண்ணவர் மன்னவர் பாதாளத்தில் உள்ளவர் அத்தனை பேரும் மண்டியிட எல்லா நாமும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடும். அந்த நாமத்தினால் நம்ம ஜெபிக்கணும். எந்த ஜெபத்தை ஜெபித்தாலும் என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு தருவேன். யோவான் 14:14 ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொல்கின்றார், என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். இதுவரைக்கும் நீங்கள் என் பெயரால் எதுவும் கேட்கல, 16:24 நீங்கள் வாசிக்க கேட்டீங்க. கேளுங்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். ஆகவே இயேசுவின் பெயரால் கேளுங்கள். மரித்தவர்கள் பேரால், இவங்க பேரால், அவங்க பேராலாம் கேட்காதீங்க. மரித்தவர்கள் யாருமே நம்ம மன்றாட்டுக்கு செவி கொடுக்க முடியாது. மரித்தவர்கள் தங்களுடைய தீர்ப்பை பெற்றுக்கொண்டு அவங்க நித்திய நிலைப்பாட்டுக்கு கடந்து போகிறாங்க. அதோடு சரி, பரிசுத்தமானா இருந்திருந்தால் அவங்க பரலோகத்தில் பிதாவை துதித்து ஆராதித்து கொண்டு இன்னொரு கூட்டத்தோடு ஒன்றா கலந்துடுறாங்க. பாவியாக இருந்தால் நரகத்துக்கு போயிடுறாங்க, அவ்வளோதான். அவங்க இங்கே உட்காந்துட்டு நமக்கு நாங்கள் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுன்னு சொன்னால் அந்த ஜபத்தை கொண்டு போய் பிதாகிட்ட கொடுக்குறதில்லை, அவர்கிட்ட இருந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரதில்லை. இதுதான் சத்தியம், இதுதான் விசுவாச சத்தியம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரித்து உயிர்த்து பிதாவின் பலப்பக்கத்தில் இருந்து கொண்டு நமக்கு பரிந்துரை செய்கின்றார். எபிரேயர் 7:25 இவ்வாறாக சொல்லப்படுகிறது, தன் வழியாக கடவுளிடம் வருவோரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார், அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்காகவே என்றென்றும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிருள்ள ஆண்டவர், பிதாவின் வலப்பக்கம் இருக்கிற ஆண்டவர், நமக்கு ரத்தம் சிந்தி மீட்பை கொடுத்த ஆண்டவர் பிதாவின் வலப்பக்கம் இருக்கும் பொழுது நாம் அவர் பெயரால் மட்டும்தான் பிதாகிட்ட போகணுமே தவிர நம்ம வேற விதத்திலையும் வேற மரித்து போனவங்க வழியாகவும் நம்ம போயிட்டு ஏமாறக்கூடாது. உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொண்டு அவர் வழியாக நீங்கள் விண்ணகம் போக முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய எல்லா துக்கமும் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் துக்கம் நிச்சயம் நிச்சயமாக சந்தோஷமாக மாறும். இந்த பாடலை நம்ம மகிழ்ச்சியோடு பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. தாங்கிடும் பெலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, தாங்கிடும் பெலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, நீ தப்பி செல்ல வழி செய்வா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிடமாட்டார், என் இயேசு கைவிடமாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 7:7 வாசிக்க கேட்போம். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினே அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். தூய ஆவியானவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கறதில்ல, நடுநடுங்கிற ஆவியை கொடுக்கறதில்ல, மாறாக அவர் வல்லமையின் ஆவியை கொடுக்கிறார், தைரியத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துருக்கின்றார். எதுக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை. யார் பயப்படணும்? நீதிமொழிகள் 28:1 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 28:1. பொல்லாங்கு செய்தோரை எவரும் பின்தொடர்ந்து செல்லாதிருந்தும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள், நேர்மையானவர்களோ அச்சமின்றி
சிங்கம் போல் இருப்பார்கள். பிரைஸ் லார்ட். பொல்லாங்கு செய்வோரை யாருமே போய் ஸ்க்ரூட்டினி பண்ண தேவையில்லை, யாருமே போய் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு போதில்லை. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்களாம். பொல்லாங்கு செய்வோரை யாரும் பின்தொடராது இருந்தால் அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பயம், அவங்களுடைய பயமே அவங்கள விரட்டும். மடியில் கனம் இருந்தால் செடியில் பதுங்குவாங்கன்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. அதோடு கூட எண்ணிக்கை 32:32, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். பாவம் செய்கிறவங்கள அந்த பாவமே விரட்டிக்கிட்டு போகும். அவங்க எங்கடா போய் ஒளிலான்னு சொல்லி ஒளிந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் நேர்மையாளரோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, நீதித்தலைவர்கள் புத்தகத்தில் சிம்சோனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். இந்த சிம்சோன் ஒரு பராக்கிரமசாலி. ஒரு முறை அவன் போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு சிங்கம் பாய்ந்து வந்து சிம்சோனை தாக்குகின்றது. உடனே சிம்சோன் என்ன செய்கிறார், ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கிழிக்கிறது போல அந்த சிங்கத்தை பிடித்து வெறும் கையால் ரெண்டாக கிழித்திருந்தார். ஆவியானுடைய வல்லமை அவர் மீது பலத்த விதத்தில் இறங்கிருந்தால அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல வெறும் கையோடு கிழித்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். பாம்புகளின் தேள்களை மிதிக்கவும் பகைவரின் வல்லமைகள் எல்லாவற்றையும் முறியடிக்கும் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். லூக்கா 10:19 சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்ம கிளைம் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் எதுக்கு பயப்படணும், பாம்புக்கு எதுக்கு பயப்படணும், தேளுக்கு எதுக்கு பயப்படணும், பிசாசுக்கு எதுக்கு பயப்படணும், கொடிய மனிதர்கள் என்ன தாக்குவாங்கன்னு நான் ஏன் பயப்படணும், இது எல்லாத்தையும் மிதித்து போடுறதுக்குள்ள அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்குறேன்னு சொல்லி அந்த விசுவாச அறிக்கை செய்து அந்த ப்ராமிசஸை கிளைம் பண்ணி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வல்லமை நம்முடையதாக மாறுகின்றது. நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சிருக்கணும், நம் உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால், நாம் நேர்மையாக நடந்தால், இறை பிரசன்னத்திலே நம்ம இருந்தோம்னு சொன்னால் யாருமே நமக்கு தீமை செய்ய முடியாது, எந்த கொடிய மிருகங்களும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது, எந்த பேய்பிசாசும் நம்ம கிட்ட வர முடியாது. இதை நீங்கள் நம்புகிறீங்களா? அப்போ உங்கள் உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளுங்க, தெய்வ பிரசன்னத்தில் நீங்கள் நிரம்புங்க. அன்பாந்தவர்களே, நிறைவான மகிழ்ச்சியை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஏனென்றால் அவர் நமது தகப்பன் தாயுமாய் இருக்கின்றார். பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்ப்பது தான் அவருக்கு பிரியமானது. இந்த நிறைவான மகிழ்ச்சி நம்முடையதாக மாறும்படி நாம் என்ன செய்யணும்? முதன் முதலாக ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றி அவருக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ரெண்டாவதாக, இரவும் பகலும் நாம் வேத புத்தகத்தை வாசித்து வேத வசனத்தை நம் உள்ளத்தில் இருத்தி கடைபிடிக்கணும். இறை வார்த்தையை நம்ம வல்லமையோடு பிறருக்கு அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்துவை நம்ம போதிக்கணும். மூன்றாவதாக, ஜபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் நிலைத்திருந்து துதித்து கொண்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் துதிக்கிறது நமக்கு ஒரு மூச்சு விடுறது மாதிரி மாறணும். நான்காவதாக, தான தர்மங்கள் நம்ம செய்யணும். ஐந்தாவதாக, சாட்சிய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அப்பொழுது நாம் எப்பொழுதும் ஆண்டுடைய பிரசன்னத்திலே இருப்போம். ஒரு தாவீது சொன்னது போல, உன் திருமுன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உன் வலப்பக்கம் எனக்கு நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி நாம் அவரை போல சொல்ல முடியும். ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த மகிழ்ச்சி நம் உள்ளத்திலிருந்து எப்பொழுதும் பொங்கி பொங்கி வழிந்து கொண்டே இருக்கும். அரணும் கோட்டையுமாயிருந்து ஆண்டவர் உங்களை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வார். நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய மகிழ்ச்சியால், தன்னுடைய சமாதானத்தால் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படியே சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆராதே, எங்கள் நல்ல தகப்பனே, சமாதானம் சந்தோஷத்தோடு இருக்கிறதுக்காக ஆண்டவரே நன்றி. ஒருமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிடுங்கள், கொரிய கொள்ளுங்கள், எங்கள் சின்ன தேவாதி நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுக்கிற மகிழ்ச்சிக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொண்டு வந்த சமாதானத்திற்காக நன்றி ஆண்டவரே. தூய ஆவியினால் எங்களை அபிஷேகித்ததற்காக நன்றி ஆண்டவரே. முத வசனம் எங்கள் காலடிகளுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுக்கிற இன்பத்திலே நாங்கள் எப்பொழுது மகிழ்ந்திருக்க, உம்மை எப்பொழுது எங்கள் கண் முன்பாக நிறுத்தியிருக்க, எங்கள் வலப்பக்கத்தில் நீர் இருக்கிறீர் என்பதை உணர நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம் என்று சொல்லி அந்த உத்தரவாதத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு தாவீதைப் போல நீரேயன் செல்வம், நீரேயன் புகலிடம் என்று சொல்லக்கூடிய கிருபி எங்களுக்கு தாரும். ஒரு பவுலைப் போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிதிலேயே எனக்கு ஒப்பற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய கிருபி எங்களுக்கு தாரும். யாரிடம் நாங்கள் போவோம் ஆண்டவரே, வாழ்வுதரும் வார்த்தை உம்முடமே உள்ளது என்று சொல்லி உன் பாதத்திலே சரணடைகிற கிருபி எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய தேத்தியம் நிறைவான மகிழ்ச்சி நிரப்பி அவளை ஆட்கொண்டு வழி நடத்தும்படி எல்லோரையும் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழிதனை சுமந்தளிந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழிதனை சுமந்தளிந்தேன். அவர் அன்பு குரலை அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலில் அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே.